முதலாளி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுச்சு. அவனுக்கா ஒரே ஆச்சரியம். உடனே எந்திரிச்சு போடா, இன்னும் ஒரு மணி நேரம் தான். இன்னைக்கு ரவ்வு முடிஞ்ச உன் மாடு உண்ணுதில்லை. அந்த யமனுக்கு நீட்டா காட்டோரமாக்குற தூங்கலாறு கொட்டாறு கத்தாள கனவா மூணும் சேர்ற கணிக்கலா தாண்ட. ஆமாம், அது பக்கத்தில் ஒரு பனைமரங்கியுது. அந்த பனைமரத்து பக்கத்தில் ஒரு புளியா மரம், அது வேர்ல மாட்டை கட்டி போட்டிருக்கான்னு சொல்லிச்சு. புளியா மரம் வேர்லன்னு சொல்லிச்சு. இல்லை இல்லை இல்லை, அது இல்லை, புளிய மரம் வேர்ல இல்லை, அது பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தில். புளிய மரமா ஆலமரமா? முனி சொன்னது மரணம் இருந்து போச்சுன்னா கையில் 90 போட்டு பார்த்து கரெக்டாக சொல்லிடும். அப்புறம் பாரு முதலாளி, அது சொன்ன மாதிரியே போயிருக்கிறாங்க. மாடு ஆலமரம் வேறண்டே இருந்துக்குது, தண்ணி தீனி எதுவும் இல்லாமல் அப்படி உடந்து போயிருக்குது மாடு. பாவம் பாவம், பசியும் பட்டினியுமா வந்துக்கிறாரு மாட்டை போக்கச்சு. இவர் நான் கவனிச்சுன்ற அவ்வளோ தொலைவிட்டு வர்றீங்களே, முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சு. நடந்தே வந்துக்கிறாரு முதலாளி. மாடு ஆம்பிட்ட அப்புறம் தினியோ நடந்தே வந்து தாமான்னு 500 கொடுத்தாரு. குறி கேட்க வர வச்ச வர 200 வச்சாரு. அதெல்லாம் ரொம்ப சுத்தம், வெளியூர்காரங்கிட்ட ரொம்ப வாங்குறதில்ல. மானான்ட்டா அவர் தான் நம்ம அந்திருத்தியாவது கொடுக்குறதுமான்ட்டு 100 தட்டில் வச்சாரு. 100 தட்டில் வச்சுட்டு பார்த்தா பெரிய மாடு, 20,000 விலை போகும். 20,000 விலை போகிற மாட்டை குறி கேட்க வர வச்சா கனிக்குடின்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய மாட்டை வாங்கவா முடியும், திடத்தான் முடியும். உன் பொஞ்சாது இன்னைக்கு சாயங்காலம் ஹோட்டலில் இருப்பாளா? இருக்கு, இல்லாமல் எங்கே போயிடு போகுது? குட்டி மேய்ச்சின்னு ஊர்லேயே தான் இருக்கும். ஒன்றும் எசனை வேணாம் முதலாளியே, புள்ளி போட்ட மாதிரி உன் மாடு எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிவிடும். இன்னைக்கே போய் சாயந்தரமே பார்த்துடலாம். மாடு காணாமல் போய் எத்தனை நாள் ஆச்சு? அது ஒரு 3 இருக்குண்டா ரகுபதி. இந்த பக்கம் குடியாத்தத்துலேருந்து அந்த பக்கம் 50 வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், ஒரு பழமும் கிடைக்கல. இப்படிதான் முதலாளி, அந்த எஞ்சு தோட்டக்காரன் சந்தேகப்பட்டான், மலையிலன்னு குட்டி வெட்டி பூசி வச்சான். இது சேர்த்துக்கல, 76 பூசி வைக்கிற இடத்தாண்ட பம்பி அடிச்சு கிளப்புறானுங்க பாரு. இதால் அங்கே நிற்க முடியல. அந்த பக்கம் தான் ஆத்தாண்டி குட்டி மேய்ச்சிருந்துச்சு. இந்த முனேஸ்வரனை விட்டு என்னடா பூச்சுன்னு கத்தினே ஓடிச்சு. அம்மேல் தின்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்படி தொப்பியாக நினைஞ்சுன்னு வீட்டுக்கு வந்துச்சு. நல்ல வேலை சளி கிளி பிடிக்கல. வீட்டுல இல்ல, வெளியே எங்கன்னா போயிருக்கான். தண்ணி கொஞ்சம் வாங்க. எங்க இந்த பக்கம் ரொம்ப தூரம் வந்துக்கிறீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போவீங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, இவ்வளவு தொலை வந்துட்டு சும்மா போனா எப்படி? கொஞ்சம் தண்ணியாச்சு குடிங்க. அதெல்லாம் கீட்டுமல்ல, முதலாளி இன்னும் பாக்க சொல்றதும் வந்துக்கிறாரு. அப்படியா, என்ன விஷயமா வந்துக்கிறீங்க? ஐயோ நின்னே இருக்கிறீங்களே, இன்னைக்கு எதுனா கீதா நிக்க வச்சு பேசுங்க. உள்ள அந்த சேர் எடுத்து போடாயா. மாடு ஒண்ணு காணாம போச்சு, ஒரு வாரமா தேடுறோம் எங்கேயும் கிடைக்கல. இன்னைக்கு பார்க்க வேண்டாம், வர செவ்வாய்க்கிழமை பார்ப்போமே, நீங்க தேடுறதும் கிடைக்கும். எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, அவரு வேற இவ்வளவு தொலை அலைய வச்சுனு. அது வந்து இன்னைக்கு முனி வரமாட்டான், ஏன்னா உடம்பு சரியில்லை. செவ்வாய்க்கிழமை வந்துருங்க முதலாளி. இவ்வளவு தொலை வந்துட்டு நீங்க சும்மா போக கூடாது, சாப்பிட்டு தான் போகணும். தண்ணி மட்டும் கூட போதும், போய் தண்ணி எடுத்துனோ. ஐயே
பொரி வைக்கிறதுக்கு செலவாகுமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கற்பூரமும் வெத்தலையுமே போதும். அவசரம்னா சொல்லுங்க, டவுன்லயே வச்சிருக்காரு, அவரும் நல்லா பாப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து பாத்துக்கிறேன். உக்காந்து குடிங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நேச்சர் ஆகல, தனகொண்ட அவனுக்கு கற்பூரம் கொளுத்தின்னு வா, அவ உனக்கு துணையா இருப்பா. ஐயோ ஒரே கொடுவா இருக்கும் போங்க. யாரு உன் குழந்தையா? அன்னைக்கு வரும்போது பாக்கவே இல்லையே. உள்ள அங்க இருந்தா தானே நீங்க பாக்குறதுக்கு, அத இந்த வீட்டுல போய் விட்டுருக்கிறேன். அங்க வீட்டுறப்ப ஆளுங்க, லீவ் விட்டுட்டா போதும், எங்க இருக்கிற பிள்ளைங்களும் அங்க வந்து சேர்ந்துடுங்க. விளையாடுறதுக்கு ஆளுங்க இன்னே இருப்பாங்க. எவ்வளவு தச்சனை வைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கற்பூரமும் வெத்தலையுமே போதும். கற்பூரத்தை கொளுத்தி அணிஞ்சிடக்கூடாது, போட்டுனே இருங்க முதலாளி. கெட்டில ஒவ்வொன்னா போட்டு அணிஞ்சிடாம பாத்துக்குங்க. நீங்க மனசுல நினைச்சு வந்திருக்கிற விஷயத்த பத்தி நான் கரெக்டா சொன்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஆமானோ இல்லன்னோ சொன்னா போதும். டேய் பாலகா, உன் மாடு ஒண்ணு காணாம போயிடுச்சு, அத கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி எனக்கு வாடகை கொடுத்துருக்க இல்லையா? ஆமாமா. உன் மாடு காணாம போய் ஒரு வார காலமாச்சு. ஆச்சா. ஆமாமா. அந்த நாலு கால ஜீவன் உன் கைக்கு வந்து ஒரு மாச காலமாச்சு. சரியா? சரிதான் சரிதான். தொலைஞ்ச மாட்டே, தினியும் உங்ககிட்ட மீத்து கொடுத்தா எனக்கு என்ன தருவ? என்ன கேட்டாலும் தரமா. நிஜமாவா? தரந்தாய். நான் சொத்து குடு, பத்து குடு, ஆஸ்தி குடு, பாஸ்தி குடுன்னு கேக்கல. அந்த மாடு அம்பிட்ட இடத்துல எனக்கு கற்பூர வாடகை காட்டினா போதுமடா பாலகா. இன்னும் முழு மனசோட சொல்லு ஏசம்மா, நீ கேக்குறத குடுத்துரும், சக்தி வாய்ந்தது, செஞ்சிருவாரு. செஞ்சிருந்தாயே, செஞ்சிடுற. அந்த மாடு பிறந்த வீட்டுல ஒரு கண்ணி இருக்காளா? இல்ல ரோசனை பண்ணி சொல்லுவாளி, இராளா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த மாடை வித்தவன் ஊரை விட்டே போயிருப்பானே. மாட்டை வித்தவன் எங்க இருக்கறான்னு கேக்குது. ஆமா போயிட்டம்மா. அந்த மாடு இருந்த ஊரு கிழக்கு பக்கம் வாஸ்தவமா? வாஸ்தவம் வாஸ்தவம்.
அந்த ஊர்ல என் சகோதரி எல்லாமா குடி கொண்டு இருக்கா, அவளை கூப்பிட்டு கேட்டா சொல்லிடுவா. கிளம்ப போகலாமா? எல்லாமா இருள லோகமால மாறியம்மா, உங்க அண்ணனோட தேவடிக்கு வந்து சேரம்மா. டேய் நரனே, மாமிச பிண்டமே, என்னத்தாண்டா தேடிக்கு நிறுந்தேன், என்னதான் தேடிக்கு நிறுந்தேன். மாட்டை தொலைச்சவங்கிட்டே மாட்டை கொண்டு போய் சேர்த்தவா நானுடா, பொருளுக்காரங்கிட்டே பொருள் போய் சேர்ந்தாச்சுடா. தாயே என்ன சொல்ற? நானா திருட்டு மாட்டை வாங்கிட்டு என்கிட்டயே வந்து வாக்கு கேக்குறியாடா பதரே? இல்ல தாயே இல்ல, நான் திருடல தாயே. போய் சொன்னா அந்த நாகால அம்மாளுக்கு பிடிக்காதுடா, சத்தியத்தை மீறனா பழி வாங்காம விட மாட்டாடா, தம்சம் பண்ணிடுவாடா, தம்சம் பண்ணிடுவா. தாயே என்ன மன்னிச்சிரு தாயே, என்ன கும்பிடாதடா, கும்பிடாத, என்ன மன்னிச்சிரு தாயே. தாயே என்ன மன்னிச்சிரு தாயே. என் உடம்பெல்லாம் எரியுது எரியுது. வேணா தாயே, என் தேவரைய விட்டு ஓடு. வேணா தாயே, இந்த எல்லைய விட்டு ஓடுடா, ஓடு. கொள்ளல எந்திரிச்சு போயிருங்க, கொள்ளல எந்திரிச்சு போயிருங்க, எந்திரிச்சு போயிருங்க. முதலாளி நீங்க தப்பாம வரணுன்ட்டாரு, கௌரமாக கிட்ட சொல்லிட்டு போறேன். கஞ்சி இருக்கு. ரெண்டு நாளா கொதிக்குது, நெருப்பு நெருப்பா கொளுத்துது. நான் சொல்றத கேளு, ஒருக்கா தர்மாஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவளை நம்பாம சக்தி வாய்ந்தவா, என்னை விட்டு போயிடுவா. ரகுபதி, ரகுபதி, ஏ ரகுபதி, எவ்வளவு நேரமா கோபப்படுத்து, பேச்ச மாதிரி நின்னுக்கிட்டு வேலை கவனமா இரு. நல்லா கவனமா இருந்தான், வீட்டுக்கு வந்துட்டு போறவனே அவனுக்கு தெரியாது.
இப்பா அம்மா ஆக வேண்டியத பாக்கலாம். என் பொண்ணும் பூவும் போட்டோட அனுப்பிக்கணும் பாப்பா. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நேச்சர் ஆவல தனகொண்ட அவனுக்கு கற்பூரம் கொளுத்தினுபா. நாகாளம்மாளுக்கு பிடிக்காதுடா. சாமி, தனகொண்ட அம்மனுக்கு உடனே பூச கொடுக்கணும். அவ பொறுக்க மாட்டா, ஒரு முடிவு எடுத்துருவா. என் மல்லா கூடி சீக்கிரம் பூச கொடுக்கணும், அப்பதான் அது வரும். அவ வருவா. அட கரம் பிடிச்சவனே, போன வாரம் தானே உன் பண்டாட்டி எத்தனை போய் காட்டுல பச்சுட்டு வந்தோம். பச்சவ எப்படி எழுந்து வருவா? குளிய பழத்துக்கு நான் முன்னாடி வச்சு ஜிங்கு ஜிங்கனு குதிப்பா. அவன் சத்திய பத்தி உனக்கு தெரியாது. இந்த வெள்ளிக்கையை நீ ஏற்பாடு பண்ணு. பொண்டாட்டி பணத்தாண்டே வராதனுக்கு பேச்ச பாரு. சாமி நீ செய்யறியா இல்ல நான் வேற இடத்துக்கு போட்டுமா? சிக்கிக்கினா விடாதான் சீக்கும் கொம்பு, புடிச்சா விடாதான் புளியங்கொம்பு. சரி சரி, ஒரு 50,000 கொண்டா நம்ம ஜமாச்சிடலாம். 50,000? என்ன இழுக்கிற, செத்து போனவன் பொண்டாட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போய்க்குவாங்கல்ல. உன் வீட்டுக்கு ஒருத்த வந்துட்டு போறேன், அவங்ககிட்ட கேட்டு வாங்கினுப்பா. இன்னும் ரெண்டே நாள் நான் பணத்தோட வரேன். முதலாளி, என் 6 மாசம் சம்பளத்தை கடனா தரணும். ஓடா குருமுட்டு, திருப்பி அவ்வளோ பணம் எதுக்கு? அதுகொண்ட நம்மளுக்கு பூஜை கொடுக்கணும். அதான் இன்னும் 2 மாசத்துல ஊர் பண்டிகை வருது இல்ல, அதெல்லாம் சேர்த்து செஞ்சிடண்டா. இல்ல முதலாளி, சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன், எதனா வேண்டுதலா? முதலாளி அவ போயிட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டா. பூஜை வச்சு கூப்பிட்டா நான் திரும்ப வருவான். முதலாளி யார் ராவா? என் மல்லம்மா. இங்க பாடுறா, மனசை விட்டுறாதரா ரகுபதி. போன வழிய நினைச்சிருந்து வருத்தப்படாத, போவ போவ எல்லாம் சரியா போயிடும். உனக்கு ஒரு புள்ள இருக்குது. முதலாளி நல்லா சொன்னதை நான் செய்யல. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தனவன் அம்மனை கற்பூரி ஏற்றி வர சொல்லிச்சு. நான் பயந்து போய் அதை செய்யல. நான் அவளை ஏமாத்திட்டேன், அவ என்னை ஏமாத்திட்டா. அதையே பேசுனா எப்படி ரகுபதி? புள்ள மூஞ்ச பாரு, ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வையே, அப்பதான் நான் மேல போன சந்தோஷப்படுவா. முதலாளி நீ போய் சொன்னப்ப எப்படி முடிஞ்சு? மன்னிப்பு கேட்டு விடலையே. உனக்கெல்லாம் சொல்ல முடியாதுரா. சரி சரி, நாளைக்கு கல்யாணம் வா பார்க்கலாம். Thank you.
வாங்க. குழந்தை எங்க? இதான் எங்கன்னா விளாண்டு இருக்கோம். பாப்பா எங்க கூட வச்சுக்கலான் இருக்கிறோம். உருப்படி செய்யுங்க, கூட்டிட்டு வரேன். வேணாங்க, நான் பார்த்துக்கிறேன். சின்னம்மா காபி எடுத்துனு வா, மாமா வந்திருக்காரு. எனக்கு தெரியுமல்ல, திரும்பி வந்துருவேன்னு எனக்கு தெரியும், திரும்பி வந்துருவேன்னு எனக்கு தெரியும்.